நான் சின்ன வயசுல பார்த்தா ஒரு டிஎம்கே டிஎம்கே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வேணும். ஏன் வந்தாருன்னு தெரியல. அப்படி நடிக்கனா ஒரு 150 கோடி அவங்க சம்பளம் வாங்கிட்டாரு. சம்பளம் வாங்கி இது வரலையும் தமிழ்நாட்டில் அவர் என்ன பண்ணியிருக்காரு? எத்தனையோ கட்சி நம்ம நம்புகிறோம், அதனால விஜய் நம்புறோம், நல்லது பண்ணுவார்னு நம்ம நம்புகிறோம். விஜய் மட்டும்தான் அவங்க கட்சியில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மற்றபடி வேறு யாரையும் தெரியாதுல்ல. சினிமாக்காரங்க வந்தால் ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னா கிடையாது. சினிமாக்காரனே வந்து வந்தாலும் நமக்கு யார் வேலை செய்கிறான்றது முக்கியமாக இங்கே பார்க்கப்படுது. தளபதி விஜய் அரசியலுக்குள்ளே வந்துட்டாரு, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேரும் வச்சுட்டாரு. அவரோட கடந்த ஒரு சில படங்களை பார்க்கும்போதே அவர் அரசியலுக்குள்ளே வருவார் அப்படின்னு மக்கள்கிட்ட ஒரு கணிப்பு இருந்துச்சு. இவர் எடுத்ததுமே அரசியலுக்குள்ளே வரலைங்க. அவரோட விஜய் ரசிகர் மன்றங்கள் சார்பாக பல நட்பணிகளை மக்கள்கிட்ட வந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். இப்போது இந்த தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் ஆதரிப்பாங்களா இல்லையா அப்படின்றத நேரடியாக அவங்கள்ட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க, அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு, அதை பற்றி நீங்கள் என்ன நான் நினைக்கிறீங்க? நல்லது தான், வரவேற்க வேண்டியது தான். எல்லாரும் வராங்க போகிறாங்க. ஓகேண்ணா, இவரும் ஒரு நல்ல மனிதர். ஓகே, நல்ல விதமாக அவர் நடத்துவார்ன்ற மக்கள் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் கலாச்சாரம் பண்ணுறாங்க. ஓகேண்ணா, இவரோட ஓகே பழகு ரெண்டாவது வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்தாங்க. சரிங்கண்ணா, இப்போ அவரோட பணியெல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கண்ணா? பணி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஓகேண்ணா, ஏன்னா அவருடைய மூமெண்ட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. ஓகே, இளைய சமுதாயத்தை வச்சு அவர் டெவலப் பண்ணு நினைக்கிறாரு. அதனால வந்து முழு ஈடுபாடாக பட்டதுக்கு அப்புறம் தான் அவருடைய இது எப்படின்றது. ஓகேண்ணா, இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் அவரோட தமிழக வெற்றி கழகத்தை நீங்கள் ஆதரிப்பீங்களா இல்லை எப்படி என்னங்க? நான் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு இந்த எலெக்ஷன்ல தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் தான் மீண்டும் எவ்வளவு பேர் வராங்க, இந்த மாதிரி இன்னும் சில பேர் வரவாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்கண்ணா, வந்ததுக்கு அப்புறம் தான் எதுன்றத நல்ல முடிவு எடுத்துதான். இப்போ அவங்க வந்து தனி கட்சியா இருப்பாங்களா இல்ல கூட்டணி எதுவும் சேருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கூட்டணி தான் சேருவாங்க, இருக்கிற சந்தர்ப்பத்தை பார்க்கும் போது அப்படிதான் தெரியும். சரி, இப்போ நீங்க கூட்டணி சொல்றதுனால நான் சொல்றேன், இப்போ கூட்டணி இருந்தா அப்படி யாரு கூட கூட்டணி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பிஜேபி கூட தான் வைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஓகே, பிஜேபி கூட தான் அதிகமா இருக்குன்றீங்க. ஓகே, பொறுத்து இருந்து பார்ப்போம் அவரு மக்கள் வந்து எப்படி ஆதரிக்கிறாங்க என்னன்றது. ரொம்ப நன்றிங்கண்ணா. ஓகே, சந்தோஷம். ஓகே, இப்போ தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள வந்துட்டாரு, அதை பத்தி உங்க கருத்து என்னண்ணா? அதை பற்றி கருத்து என்ன சொல்ல வேண்டியது இருக்காது. அவருடைய உரிமை, அவர் இந்திய நாட்டு பிரஜை, ஓட்டு போடுறாரு, வர வேண்டிய ஒன்று தான். அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் அது வந்து நிலைப்பாரான்றது தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. ஏன்னா விஜய் மட்டும்தான் அவங்க கட்சியில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், மற்றபடி வேறு யாரையும் தெரியாதுல்ல. ஓகே, கட்டமைப்பு அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கட்டமைப்புகள் வந்து முக்கியம். ஆனா அது கீழே உள்ள பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தா தான் மேல இருக்கக்கூடியவங்க வந்து விழுகாம இருப்பாங்க. ஆனா அவங்களோட அரசியல் மன்றம் சார்பா வந்து பல பணிகளை வந்து அவர் நட்பணிகளை பண்ணிக்கிட்டு தான் வந்துகிட்டு இருக்காரு பல வருஷமா. இப்போ அதுக்கப்புறம் தான் இப்போ அவர் ஏன்னா அவர் எடுத்ததுமே அவர் அரசியலுக்குள்ள வரல, அவர் பணிகளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இப்போ உள்ள வந்திருக்காரு. ஸோ இதை வந்து எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆதரிப்பீங்களா? நம்ம தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஆதரிப்பீங்களா இல்ல எந்த மாதிரி? இல்ல, நீங்க அவரு என்ன பணிக்கலாம் சொல்லுங்க, செஞ்சாருன்னு சொல்லுங்க, நான் அதை ஏத்துக்கிறேன். சரி, நம்ம வந்து நம்ம செய்திகளில் நம்ம வந்து நிறைய பார்க்குறோம், நம்ம செய்தி நம்ம பார்க்குறோம். ரைட்டு, அவர் என்ன செய்கிறாரு? ஒரு மண்டபத்தை கூப்பிடுறாரு, அவங்க ரசிகர் மன்றத்தை கூப்பிடுறாரு, அந்த ரசிகர் மன்றத்துக்கு உண்டான விஷயங்கள்லாம் அவர் செய்கிறாரு, அவ்வளோதானே தவிர மற்றபடி மக்களுக்குன்னு ஒரு சப்போர்ட்டிவாக எந்த ஒரு விஷயமும் இல்லை. அவர் சினிமா துறையில தான் அவர் சில விஷயங்கள் பேசினாரு. சினிமால பேசினவங்க எல்லாருமே வந்து அரசியல ஜெயிச்சிட முடியாது. அது வந்து முன்ன இருந்த MGR வந்து அது அடிப்படை வேலையை செஞ்சாரு, மக்களோடு நின்று பல விஷயங்கள்ல வந்து முன்னேற்றி நின்றாரு. அதே மாதிரி ஜெயலலிதாவும் சரிதான், கருணாநிதியும் சரிதான், அந்த வகையில நிறைய பேர் இருக்காங்க. தோத்தவங்க இன்னும் ரெண்டு பேர் இருப்பாங்க. தோத்தவங்க சினிமால இருந்து வந்து அரசியலுக்கு வந்து தோத்தவங்க பல பேர். அதுக்கு நம்ம உதாரணம் கமலஹாசன் சார் எடுக்கலாம். அவர் எவ்வளவு பெரிய பிம்பம், சரிங்க, அவரே வந்து வீழ்ந்துட்டாருன்னா அப்ப வந்து மக்கள் வந்து தெளிவாதான் இருக்காங்க. யாரு வந்து நமக்கு வேலை செய்யறவங்க, நமக்கு வந்து நம்மளுடைய விஷயம் என்னன்றது அவங்க கருத்து கொண்டுறவங்கள தான் மக்கள் வந்து ஓட்டு போடுவாங்க. ஏன்னா சினிமா நிறைய பேர்னு நம்ம ஊர்லயும் சொல்றாங்க, சினிமாக்காரங்க வந்தா ஓட்டு போடுறாங்க அப்படின்னா கிடையாது. சினிமாக்காரனே வந்து வந்தாலும் நமக்கு யார் வேலை செய்யறான்றது முக்கியமா இங்க பார்க்கப்படுது. உங்க பேருண்ணா? பாலாஜி. ஓகேண்ணா, இப்ப தளபதி விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கியிருக்காருண்ணா, அதை பத்தி உங்களோட கருத்து என்னண்ணா? அதாவது இப்ப பொதுவா பார்த்தா நம்ம நான் சின்ன வயசுல பார்த்தா ஒரு டிஎம்கே டிஎம்கே தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேண்ணா, நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சேஞ்ச் வேணும், அது ஒரு யூத்தாக இருக்கிறது ஒரு பெட்டர் தான். ஸோ கண்டிப்பாக தான் நல்லா செய்வார்னு ஒரு நம்பிக்கை, கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறேன். சரி, ஓகேண்ணா, அவரோட பணிகள் வந்து எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் சினிமாவில் எப்படி டவுன் டு எர்த் பண்ணுறாரோ அது மாதிரி இப்போயே ஆரம்பிச்சிடணும். எல்லா இடத்துக்கும் போகணும், எல்லார்ட்டையும் பேசணும்,
மக்களோட கருத்து கேட்கணும், எதாவது டெபிசிட் இருக்கு, குறைகள் இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி பண்றதுக்கு அவங்களால செஞ்சு ஆரம்பிச்சிடும். அவரோட ரசிகர் மன்றங்கள்ல அவங்களோட பணிகள் பண்ணிட்டு தான் வர்றாங்க. தளபதியும் களத்துல இறங்கி பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்பதான் மக்களுக்கு ஒரு ஓகே டவுன் டவுன் டு எர்த் மேன். நான் சாதாரணவன், உங்களில் ஒருவன் ஒருவன். அது மாதிரி இப்ப சிஎம், நம்ம இப்ப சிஎம் சொல்றாரு இல்லையா, எனக்கு தெரிஞ்சு அவர் டோட்டலா எல்லாத்துலயும் ரிஸ்க் எடுக்காம செலக்டிவா ஒரு ஒன் ஆர் டூ பிளேசஸ் இருந்து அந்த தொகுதியை கரெக்ட் பண்ணிட்டு வந்துட்டாரு வச்சு. இப்ப கான்சிடர் பண்ணாருன்னா கண்டிப்பா ரெண்டு சீட் மூணு சீட் வந்துச்சுன்னா அதுல இருந்து அதுக்காக மக்கள் ஒரு 100 பேர் சொல்லிட்டு ஓகே. சோ இந்த மாதிரி செஞ்சிருக்காரு, சரி அடுத்த அவர் பார்ப்போம் அப்படின்னா அந்த அடுத்தடுத்து வர இடத்துல அவர் பாப்புலர் ஆகிட்டு வந்துட்டே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்ப ஆரம்பிச்சாருன்னா ஒரு 2026 ஒரு 50 சீட்ஸ் எடுத்துலாம் அவர் ஈஸியா. ஓகே, எதிர்கட்சியா உட்காந்துடலாம். இப்ப அவர் தனிக்கட்சியா தான் இருப்பாரா இல்ல கூட்டணி ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? கூட்டணி இப்போ எல்லா மக்களுக்கும் அதிருப்தி இருக்கு. தனித்தன்மைதான் இப்ப நிரூபிக்கணும் தான் நம்மளுக்கு ஆசை. என்ன செய்யறாரு, என்ன செய்ய போறாரு, மாதிரி அவங்கள சேர்ந்து ஆடா போடா அதோட சேர்ந்துட்டாங்கடா, என்ன செய்வாரு அதே மாதிரிதான் இருப்பாரு. அந்த கருத்துல இப்ப எல்லாருமே இருக்கும், என்னை உட்பட. சோ தனியா இருந்தா தனியா நிக்கிற ஏதாவது செய்து சாதி இருக்கு, வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் எங்களுக்கும் வரும்போது அது கண்டிப்பா எல்லா மக்களுக்கும் வரும். ஓகேங்க, இப்போ ஒவ்வொரு தலைவர்கள்ட்டையும் நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், அவங்க இந்த பணியெல்லாம் பண்ணணும் அந்த மாதிரி எல்லாம். இப்போ தளபதி வந்து அவரு தலைவரா வந்தாரு அப்படின்னா என்ன பணிகள்லாம் மேற்கொள்ளணும்? இப்ப ஆல்ரெடி நம்ம ஃபுல்லா கெட்டு போயிடும், ஒரு நைட்ல எதுவுமே மாத்த முடியாது. ஓகே, ஸ்லோவா வரும்போது ஒன்னொன்னா ரிவர்த்தி பண்ணலாம். இப்ப கன்னடால பண்ணி வச்சுக்க, ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் இருக்கு. இப்ப இவங்க வந்து வீடு தேடி மருத்துவம் சொல்றாங்க. இப்ப எவ்வளவு பேருக்கு வீடு தேடி மருத்துவம் வருது நம்மளுக்கே தெரியாது. ஆனா இப்ப போ பேனர் ஒட்டிருக்காங்க, 120,000 பீப்புள் கவர் பண்ணிருக்கான், 220,000 பீப்புள் கவர் பண்ணிருக்கான், 2 crores கவர் பண்ணிருக்கான். அது வந்து சென்ட்ரலைஸா பண்ணணும். அதே மாதிரி கம்பல்சரியா எல்லா கவர்மெண்ட் ஆபீசர்ஸ், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸோட சில்ட்ரன் கண்டிப்பா கார்பரேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்கணும்ன்ற ஒரு இது எத்தனை வச்சிங்க. அப்போ மற்ற பிரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லாஷ் ஆகும். அப்போ இப்ப எனக்கு தெரிஞ்சு இப்ப டாக்டர் ஷில்பா, சிஎம்ஓட ஸ்பெஷல் பிஏ ஷில்பா பிரபாகர் மேடம் இருக்காங்க, அவங்க குழந்தைய வந்து பால்வாடி பால்வாடி அங்காட்டி தான் சேர்த்திருக்காங்க. நான் திருநெல்வேலி இருக்கும்போது அவர் பார்த்திருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி டவுன் டு அர்த் அவர் செய்ய ஒரு ரூல் போட்டால்னா அப்ப எல்லாம் இப்படி வரும்போது கவர்மெண்ட் ஸ்கூல் ஆட்டோமேட்டிக்கா முன்னேறிடும். டிசிப்ளின் என்னன்றது நம்மளுக்கு தெரியல. அந்த டிசிப்ளின் என்னன்றது கிரவுண்ட் ரூட்ல இருந்து இப்ப ஆரம்பிச்சாருன்னா அது அப்படியே டெவலப் ஆகி பண்ணாருன்னா டெஃபினட்டா ஒரு பிரைட் ஃபியூச்சர் தமிழ்நாடு பார்க்கலாம். இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. நீங்க இந்த எல்லாரும் இப்போ வந்து பேர்ல வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, நீங்க அந்த பேரை பாப்பீங்களா இல்ல அவரோட செயலை பாப்பீங்களா? சி, வெற்றின்றதே அவரோட இன்டென்ஷன் புரிஞ்சிருச்சு. ஓகே இல்லையா? ஓகே, சோ அவர் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறாரு. சோ அதனாலதான் வெற்றின்ற பேர் வச்சிருக்காரு. அதே நல்லாதான் இருக்கு, கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே அண்ணா, வணக்கம்ணா. வணக்கம், உங்க பேர்னா? விஜயகாந்த். ஓகேண்ணா, இப்போ தளபதி விஜய் வந்து அரசியல் தொடங்கி இருக்காரு, இதை பத்தின உங்க கருத்து என்னன்னா? கருத்து நல்ல விஷயங்க, ஒரு மாற்றம் அப்படிங்கிறது மாறாதது. ஓகேண்ணா, அதில் இந்த மாதிரி ஒரு எல்லாருமே ஒரு ஃபீல்டு அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஹையரார்க்கியில் அடுத்து என்ன அடுத்து என்னங்கிற பார்க்குறல்ல. ஏன்னா ஒரு சிலர் சரி கவர் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ரிவ்யூலேருந்து பார்த்தோம்னா அடுத்த லெவல் ஹையரார்க்கி என்னன்னு பார்க்குறப்ப சரி பொருளாதாரம்லாம் சரி பண்ணியாச்சு, அடுத்து மக்களுக்கு எதாவது திருப்பி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி வர்றாரு. நல்ல இடத்துல இருக்கிறான்னு நம்ம நம்புகிறோம். ஆ, வரும். அதனால் எத்தனையோ கட்சி நம்ம நம்புகிறோம், அதனால் விஜய் நம்புகிறோம் நல்லது பண்ணுவார்னு நம்ம நம்புகிறோம். சரி, ஓகேண்ணா. நல்லது. இப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் அவரோட வாக்குறுதி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்கண்ணா? வாக்குறுதின்னா அவரோட வாக்குகள், மக்கள் ஓட்டு. இல்லை, மாற்றம் வேணும், மாற்றம் நல்லதுன்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கறது ரெடியாக இருப்பாங்கிறது என்னோட ஆழ்ந்த நம்பிக்கை. ஓகேண்ணா, ஓகேண்ணா. இப்போ அவர் வந்து தனிக்கட்சியாக தான் இருப்பாரா இல்லை வந்து கூட்டணி எதுக்காவது? இல்லை, இது ஒரு டெமோக்ராட்டிக் நேஷன் இல்லையா, ஸோ சில அலையன்ஸ் வந்து ஹாவ் டு பி தேர். ஏன்னா நம்ம அலையன்ஸ் இல்லாம பண்றத நம்ம மேலே பாத்துருக்கோம், கெஜ்ரிவால் எப்படி ஸ்ட்ரகிள் பண்றாரு அப்படிங்கிறது. அப்ப அலையன்ஸ்ங்கிறது வந்து கண்டிப்பா இருந்து தனியா வர்றதுங்கிறது டிஃபிகல்ட். என்ன தனியா வந்து அவர் அச்சீவ் பண்றதுக்கு ரொம்ப நாள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அலையன்ஸ் போட்டோம்னா கொஞ்சம் வேகமா ஹி கேன் கேட்ச் தி சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இப்ப விஜயகாந்த் தனியா இருந்தாரு, ஆனா ஒரு ஸ்டேஜ்ல அலையன்ஸ் போனாரு. ஆமா, இவர் அலையன்ஸ்குள்ள போய் எந்த எப்படி அந்த லேர்னிங்ஸ் வந்து கவர் பண்ண போறாருங்கிற நம்ம வெயிட் அண்ட் சீ தான் பாக்கணும். பட் அலையன்ஸ் இஸ் சம்திங் அன்அவாய்டபிள். ஓகேண்ணா, அது இப்படி எப்படி ஸ்மார்ட்டா டேக்கிள் பண்ண போறாங்கன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேண்ணா, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நன்றிண்ணா. வணக்கம்ண்ணா, உங்க பேருண்ணா? தமிழ். ஓகேண்ணா, இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சிக்குள்ள வந்திருக்காருண்ணா. ஆமா, இதை நீங்க எப்படிண்ணா பாக்குறீங்க? ஏன் வந்தாருன்னு தெரியல. அப்படியாண்ணா? வந்துடக்கூடாது. எதனாலண்ணா அப்படி சொல்றீங்க?
நடிகனை வந்து ஒரு அரசியல்வாதியா பார்க்க கூடாது. ஓகேண்ணா, அரசியல்வாதி வந்து நடிகனா பார்க்கணும். ஓகேண்ணா, என்ன அரசியல்வாதினது நடிகன் நடிக்க தெரிஞ்சு. இப்போ அதுக்கு உதாரணங்கள்லாம் சொல்லுவாங்க நிறையா, அந்த அரசியல் வந்து வந்தவங்கலாம் இங்கே கட்சியில் வந்து பெரிய ஆளாக இருந்திருக்காங்க அப்படின்லாம். இப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கலையாண்ணா? இது வந்துங்க, இப்போ வந்து ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு பத்து படம் நடித்து நல்லா ஹிட் ஆயிடுச்சுன்னா, ஓகேண்ணா, நல்லா எல்லாரும் மக்கள் போய் பார்த்துட்டாங்கன்னா, ஓகேண்ணா, ஒரு ரசிகர் கூட்டம் வந்துருக்காங்க, ஆனால் உடனே அரசியலுக்கு வந்துடலாம், பதவியை பிடிச்சிடலாம், உடனே முதலமைச்சர் ஆகலான்ற கனவுல பாதி பேர் இருந்துருக்காங்க. ஓகேண்ணா, இன்னைக்கு அது மாதிரி அந்த லிஸ்ட்ல வந்து இவரும் வந்துட்டாரு. என்ன கேட்டீங்கன்னா, பாக்யராஜ் கத்தி ஆரம்பிச்சாரு, போன இடம் தெரியல. சரி, டி ராஜேந்தர் ஆரம்பிச்சாரு, போன இடம் தெரியல. சரத்குமார் ஆரம்பிச்சாரு, அவராவது ஒரு எம்பியா இருந்தாரு, எம்எல்ஏ இருந்தாரு, அவர் இப்போ நீட்டில் இருக்காரு. சரிங்க, அடுத்து பார்த்தீங்கன்னு கேட்டாக்க சீமான் ஆரம்பிச்சிருக்காரு, அது வந்து அவர் ஒரு கொள்கையோட வெளியில வந்திருக்காரு, அது பயணம் போயிட்டு இருக்கு. ஒரு குறைஞ்சபட்சம் கொள்கை என்ன, அதாவது ஒரு ஒரு இயக்கங்கள், இப்போ திராவிட இயக்கங்கள் இருக்குன்னா அதுக்கு வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலேருந்து மிசாபியிலிருந்து இந்த நாட்டை வந்து ஒரு ஒரு கட்டமைப்பு உருவாக்கியிருக்காங்க. ஓகேண்ணா, இப்போ அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, கோட்பாடு இருக்கு, வரமுறை வகுத்து வச்சுட்டு போயிட்டாங்க தந்தை பெரியார், பேரஞ்சர் அண்ணா, கலைஞர், அதுக்கு பிறகு வந்து ஸ்டாலின். இப்போ ஒரு ஒரு புதுசாக வந்திருக்காரு, அதில் வெற்றி தமிழக வெற்றி, அதில் ஒரு இக்கு வரணும், அது கூட அதுவே ஃபர்ஸ்ட்லேயே ஒரு பிழை வந்துருச்சு, தமிழக வெற்றி கழகம்னு வரணும். அப்போ இருந்தால் அதுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க பிட்டு பிட்டாக வருது, திராவிட முன்னேற்ற கழகம், உதடு வந்து கேப் விடாது. ஓகேண்ணா, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒரு தமிழக வெற்றி கழகம் விட்டுடுதா, சென்டென்ஸ் போட்டோம், அங்கேயே வந்து மைனஸ் ஆயிடுச்சு. அதனால வந்து வந்து ஒரு நெருக்கடிக்கு தள்ளப்பட்டாரு, இது ஒரு பின்பலம் வந்து வேற மாதிரி இருக்கு. அதனால ஒரு கட்சி ஆரம்பிச்சு, இங்க உள்ள கட்சி, இங்க இருக்கிற ஏற்கனவே கட்டமைப்பு வச்சிருக்காங்க பாத்தியா, அதை உடைக்கணும், ஓட்டை சிதறடிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, அது ஒரு களம் நடக்காது. இப்ப இது வந்து ஓட்டை வந்து சிதறடிக்கிறதுக்கு தான் உண்மை, அதுதான். இப்ப ஒரு ரெண்டு மூணு டைம் ரைடு வந்தது, இன்கம் டேக்ஸ் ரைடு வந்தது. ஓகே, அப்ப அதுக்கான பேச்சுவார்த்தை நடந்திருக்கும், இது மேல் மட்டத்துல உனக்கு வந்து நீ வந்து உனக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது, நீ கட்சி ஆரம்பியே, கட்சி ஆரம்பிச்சு ஒரு முதல் தேர்தலில் சந்தியே, உனக்கு ஒரு இவ்வளோ 3% ஓட்டு உனக்கு வாங்கிட்டுனாக்கா அடுத்த தேர்தலில் நம்மளோட கூட்டணி வச்சுக்கலாம். அப்படி மறைமுகமான ஒரு நெருக்கடி இருந்ததுனால தான் இவர் கட்சி ஆரம்பிச்சு படம் ஓல்னன்னு ஒரு இப்போதான் ஒரு பீக்கில் வந்துட்டு இருக்காரு. சரிண்ணா, இப்போ ஒரு இப்போ ரெண்டு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சுமாராக போயிட்டு இருந்தது. இப்போ அது இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னாக்க ரஜினிகாந்த் கமலஹாசன் எவ்வளோ ஈக்குவலுக்கு பணம் வசூல் ஆகுதோ அந்த ஈக்குவலுக்கு பண்ணிட்டு வர்றார், இப்போதான் ஒரு டாப் மோஸ்ட்வாரு. இப்போ அரசுக்கு வருதுக்கான காரணம், அப்போ நீங்கள் சொல்கிற காரணம், படம் ஓடல, ஒன்றும் வாய்ப்பு இல்லை, அதை கொஞ்சம் கொஞ்சமாக அரசியல் வரணும் நியாயம். இப்போ தான் படம் நல்லா போயிட்டுருக்கு, டாப்பாக போயிட்டுருக்குதே, அப்போ நீங்கள் வரு எதுக்கு வர்றதா, பின்பணத்தில் நெருக்கடி இருக்கும். அப்போ காரணம் அதான் சொல்கிறீங்க, இதுதான், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கூட்டணி இருக்குமாண்ணா? ஃபஸ்ட் அவர் அரசியல் வந்து என்ன பண்ணுற, என்ன கொள்கை, இதுவரையிலும் என்ன அவர் என்ன குறைஞ்சபட்சம் என்ன திட்டங்கள் வகுத்திருக்காரு, ஒண்ணுமே இல்லையே. அவரோட திட்டங்களை பெயர் மட்டும் வச்சிருக்கா, விஜய் தமிழக வெற்றி கழகம், இதுதான் பொதுச் செயலாளர் ஆனந்த், பூஜா ஆனந்த் தலைவர், விஜய் என்ன என்ன பண்ணியிருக்காரு. இப்போ வந்து ஒரு நடிகனா ஒரு 150 கோடி சம்பளம் வாங்கியிருக்காரு, சம்பளம் வாங்கி இதுவரையிலையும் தமிழ்நாட்டில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, எத்தனை மாவட்டம் இருக்குன்னு அவருக்கு சொல்ல முடியுமா? 10 நிமிஷம் பேச சொல்லுங்க மீடியாவில், எத்தனை மாவட்டம் இருக்கு, எத்தனை ஒன்றியம் இருக்கு, எத்தனை கிளைக்கழகம் இருக்கு, எத்தனை வட்டக்கழகம் இருக்கு, எத்தனை பகுதி இருக்கு, ஒவ்வொரு பகுதியிலையும் ஒரு மாவட்டத்துலையும் என்ன இருக்குது, எத்தனை பள்ளிக்கூடம் இருக்குது, எத்தனை காலேஜ் இருக்கு, எத்தனை ஏரி குளங்கள் இருக்கு, எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளவு பேர் படிக்கல, படிச்சவனுக்கு எத்தனை சதவீதம் வேலை கிடைச்சிருக்குது, எத்தனை சதவீதம் வேலை கிடைக்காம இருக்காங்க, இதையெல்லாம் ஒரு நாளாவது ஆய்வு பண்ணாரா? புரியுதுண்ணா, இதெல்லாம் ஆய்வு பண்ணும். அதாவது ஈழத்தமிழர்கள் பிரச்சனை ஒரு நாள் உண்ணாவிரதம் இருந்தாரு, அப்ப ரசிகர் வந்து விஜய் இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த மக்கள் கூடும் பாக்குறதா வந்தது. அதனால வந்து அதுக்காக ஈழத்தமிழருக்கு முழுமையா தன் அர்ப்பணிக்கல. ஓகேண்ணா, இப்போ அடுத்ததான் அதான் நான் கேட்க வரேன். இப்போ அவருக்கு ரசிகர்கள் பட்டம்னு சொல்லிட்டு பட்டாளம் நிறையாவே இருக்கு. இப்போ அவங்க வந்து வாக்குகள் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து அவங்களுக்கு வாக்கு ஒரு ஒரு ரசிகரும் ஒவ்வொரு கட்சியில இருப்பான். இப்போ ஒரு ஒரு கட்சியிலும் ஒரு 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 ரசிகரும் ஒரு ஒரு கட்சியில இருப்பான், ஒரு ஒரு கட்சி உள்ளவனும் ரசிகரா இருப்பான். அப்ப எப்படி ஓட்டு போட்டுருவானா? சினிமா வேற, அரசியல் வேற. இப்போ வாக்குகளை பிரிக்கிறதுக்காக தான் இவர் வந்து அரசியல். நிச்சயமா 100% இது சொல்லுவான், நீங்க எப்படி வேணாலும் சொல்லுங்க, இது வாக்குகளை பிரிக்கும். அதாவது எப்படின்னு கேட்டா, பாரதிய ஜனதா என்னென்னமே தரிகணத்தை பண்ணி பார்த்துங்க, இங்கே ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ இதுக்கு யார் பழிகாடு ஆகலான்னு பார்த்தாங்க, கமலை பார்த்தாங்க, கமலை பார்த்தாங்க ஒன்றும் முடியல, ரஜினியை பார்த்தாங்க ரஜினி முடியல, இப்போ விஜயை மாற்றிக்கிட்டாரு. இப்போ விஜயை வச்சு காய் நவத்துலன்னு பார்க்குறாங்க. இன்னைக்குல என்னைக்கா ஒரு நாளைக்கு பாருங்க, அவர் பாரதிய ஜனதா கூட்டணி வைப்பார், இப்போ மறைமுகமாக இருக்கும். பொதுவாக இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தீங்கன்னா,
இன்னைக்கு 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 இருக்கிற சூழ்நிலை வந்து வாழ்ந்தா போதும்னு இருக்கிறான். ஓகே, எவனும் இப்போ வந்து இவங்க வந்து ஒரு எமர்ஜென்சி பில்லை வந்து சந்திக்கல, ஒரு விஜய் ஒரு மிசாபியோட சந்திக்கல, ஒரு இந்திய எதிர்ப்பு பரவாயில்ல செய்யல, ஒரு வந்து ஒரு நெருக்கடி வந்து நம்மளை வந்து நம்ம இனத்தை வந்து அடிச்சு உடச்சி புழிகிறாங்க நம்ம பண்ணலான்னு, அதையெல்லாம் தாண்டி வந்து ஒரு சமூகம் இருக்கு, ஒரு இயக்கம் இருக்குது, அது வழியாக வந்து தலைவர்கள் இருக்காங்க, அவ்வளோ அவங்கள விட நீ என்ன பண்ண போற? ஓகே, எதுவும் பண்ண போறது கிடையாது. இதனால நம்ம விஜய ரசிகர்கள் வந்து இப்படி ஒருத்தன் சொன்னா பேசினா அப்படின்னு எல்லாம் பரவாயில்ல, அதை பத்தி கவலைப்படவில்ல. ஒன்னு குறைஞ்சபட்சம் உன்னுடைய கட்டமைப்பு என்ன, உன்னுடைய கொள்கை என்ன, அது சொல்லு. சொன்னா நீ இயக்கம் ஆரம்பிக்கிறதுக்கு பேர் வச்சதுக்கு பார்க்கலாம். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் இல்லை, தமிழ் பேர்ல வச்சு ஆரம்பிச்சவங்களாம் காணாம போயிட்டானுங்க. இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, பார்க்கலாம். சரி, ஓகேண்ணா, பார்க்கலாண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. மக்கள்கிட்ட தளபதி விஜயோட அரசியல் பயணம் எப்படி இருக்குன்றத நம்ம எல்லாருமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல சில பேர் பாசிட்டிவாகவும் சொல்றாங்க, சில பேர் நெகட்டிவாகவும் சொல்றாங்க. பார்க்கலாம், 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயோட பணிகள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம காத்திருந்து பார்க்கலாம். நன்றி.